அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல உங்க அனைவருக்கும் செவிலியர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரை கருணையின் வடிவமா செவிலியரே சொல்வேன். அன்பு செலுத்துவதும் அதை வெளிப்படுத்துவதும் ஆகிய ரெண்டும் இணைஞ்சது தான் உங்களுடைய வாழ்க்கை. சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி பாஸ். சொல்லுங்க சார். அங்கீகாரம் எங்களை யாரும் பேச இதுவே ஒரு பெரிய விஷயம்தான். எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாஃப் வந்து கூட போஸ்டிங் இருந்தா இன்னும் கொஞ்சம் நாங்க நல்லா வர்க் பண்ணுவோம் சார். ஒரு ஒரு 10 பேர் நாங்க அவ்வளவு சிக்கா இருந்தாலும் அதுல 4 பேரை காப்பாத்தினா கூட அந்த ஒர்க் அவர்ஸ் வந்து நாங்க பெருசா எடுத்துக்கிட்டல. அந்த 4 பேர் காப்பாத்துற சந்தோஷம் தான் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு அங்கீகரிக்கப்படாத சூழலில் இருந்த செவிலியர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டார்கள். இப்ப செவிலியர்கள் இந்த பேரிடர் காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கொரோனா பாதிப்பினால அந்த நோயாளிகளை கவனிச்சுட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போகும்போது வீட்டுல அவங்கள ஏத்துக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருக்கு சார். நீங்க குழந்தைகள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? அப்பப்ப பார்த்து பார்க்க வாய்ப்பு கிடைக்குதா? ஆ சார், வீடியோ கால்ல பேசிக்கிறோம் சார். சரி, வீடியோ கால்ல பேசிக்கிறோம் சார். ஃபேமிலியோட இல்லாம எங்களுக்கு ஹோட்டல் அகாமடேஷன் ஃபுட் அகாமடேஷன் கொடுத்திருக்காங்க சார். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர் சேவைக்கு பணத்தை ஈடா கொடுக்கறது முடியவே முடியாது. ஆனா அரசு காட்டு நன்றியின் அடையாளமா நிதி அறிவிப்பை இன்னைக்கு காலையில நான் அறிவிச்சிருக்கிறேன். கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க ஊரடங்கு அறிவிச்சிருக்கிறோம். தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களை முழுமையா காக்கிற பணியையும் மும்முரமா முடுக்கி விட்டுருக்கிறோம். இதற்கு முழு உதவியும் செஞ்சு தங்களோட உயிரை பற்றி கவலைப்படாம செயல்படக்கூடிய செவிலியர்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் மனதார நெஞ்சார நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன்.